Hello friends, welcome to Nani's Recipe and Vlogs channel. என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலனாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் அமுத்திங்க. அப்போ தான் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அவரைக்காய் பெரட்டுறது எப்படின்ட்டு உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இந்த அவரைக்காய் முட்டை போட்டு பெரட்டியிருக்கேன். வாங்க எப்படி பெரட்டுறதுன்னு பார்க்கலாம். இதற்கு நானே ஒரு பவுலில் அவரைக்காய் எடுத்திருக்கேன். அதோட ரெண்டு முட்டையும் எடுத்திருக்கேன். இப்போ இந்த அவரைக்காயை நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு ஓரத்தில் உள்ள காம்புகளை நல்லா எடுத்துட்டு இப்போ இதை சின்ன சின்ன துண்டுகளாக வெட்டி வச்சுக்கணும். ஏன்னா சின்ன சின்னதாக இருந்தால் தான் சாப்பிடவும் நல்லாயிருக்கும். பாருங்க இப்போ வெட்டியாச்சு. இப்போ இதை வந்து ஒரு பவுலில் போட்டுக்கலாம். பவுலில் போட்டு ஒரு கொஞ்சமாக தண்ணி விட்டு இதை அலசி எடுத்துக்கலாம். ஏன்னா ஏற்கனவே இது அலசி சுத்தம் பண்ணணும் தான். இப்போ வெட்டின பிறகு கொஞ்சமாக அலசி எடுத்துக்கலாம். எடுத்தாச்சு, நல்லா சுத்தம் பண்ணி இப்போ நம்ம எப்படி பெரட்டுறதுன்னு பார்க்கலாம். சட்டி அடுப்பில் வச்சுட்டு அதில் 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் சூடானதும் ஒரு பெரிய வெங்காயம் சின்னதாக வெட்டி போட்டுக்கலாம். 1 டேபிள்ஸ்பூன் இஞ்சி பேஸ்ட்டு, 1/2 டேபிள்ஸ்பூன் ஜிஞ்சர் பேஸ்ட்டு கலந்து, 1 சிவப்பு மிளகாய் சின்னதாக வெட்டி அதில் அடை சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நல்லா கிண்டி விட்டுக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். இதோட கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கிட்டு அதையும் கிண்டி விட்டுக்கலாம். 1-2 நிமிஷத்துக்கு இந்த வெங்காயத்தை நல்லா வேக விட்டுக்கலாம். அடுப்பு ஸ்லோ ஃபைல்லே இருக்கட்டும். இப்போ இந்த வெங்காயம்லாம் வெந்த பிறகு சுத்தம் பண்ணி வச்ச அவரைக்காயை இதில் ஒன்றோட சேர்த்துக்கலாம். இதை சேர்த்துட்டு நல்லா கிண்டி விட்டுக்குங்க. அவரைக்காய் கொஞ்சம் நேரம் வேகட்டும். இப்போ இதோட கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்குவோம். இப்போ இதை கிண்டி விட்டுக்கோங்க. இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா கிண்டி விட்டுக்குவோம். இப்போ இதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிட்டு 2 முட்டையை அதில் உடச்சி ஊற்றிடலாம். இப்போ மெதுவாக கிண்டிக்கிட்டே இருங்க. அந்த முட்டை கொஞ்சம் வேகட்டும். கொஞ்சம் வெந்த பிறகு அதுக்கப்புறமா தான் அந்த அவரைக்காயெல்லாம் சேர்த்துக்கிண்டணும். ஓகே, இப்போ எல்லாத்தையும் சேர்த்து கிண்டிக்கலாம். ஆனால் முட்டை போட்ட பிறகு நம்ம இந்த அவரைக்காய் கிண்டிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் முட்டை வாடை எடுக்காது, இல்லைனாக்கா முட்டை வாடை அடிக்கும். இப்போ இதை நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும். பாருங்கள் நல்லா கலந்துருச்சு. பாருங்கள் முட்டை அவரைக்காயோட ஒன்றா கலந்துருச்சு நல்லா. பாருங்கள் இப்படி இருக்குன்ட்டு. ஓகேங்களா, இப்போ இந்த சமயத்தில் 1-3 நிமிஷத்துக்கு நம்ம இது கிண்டிக்கிட்டே இருக்கணும். ஏன்னா கொஞ்சம் நேரம் வேகணும்ல, அதனால கிண்டிக்கிட்டே இருக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் அவரைக்காய் நல்லா வந்துருச்சு. இந்த சமயத்தில் நம்ம அடுப்பு அணைச்சிடலாம். அவரைக்காய் பெரட்டல் உடம்புக்கு ரொம்ப நல்லது. இது ரொம்ப ஹெல்த்தியான சாப்பாடு. இதை உங்கள் வீட்டில் நீங்கள் சமைச்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண